இங்க மயிலாப்பூர்ல விநாயகர் நகர்னு ஒரு இடம் இருக்கு, லஸ் சர்ச் ரோட்ல. அங்க நல்ல குருந்தப்ப சுவாமிகள்னு ஒருத்தர் நாடி படிக்கிற இருந்தார். அவர்கிட்ட ஒரு நாடி இருந்தது, மீனாட்சி கணபதி நாடின்னு. அவருக்கு மாணிக்க வாசகருக்கு சிவன் ஞானமாக இருந்து உபதேசித்த குருந்த மரத்தடியில அந்த ஓலை சுவடி கிடைச்சது. ஆனால் நல்ல குருந்தப்ப சாமின்னு வச்சார் அவர், பெரிய என்கே சாமி. ஏதோ அவருக்கு காசு வாங்கக்கூடாது, நீ எப்பெல்லாம் கருடனை பார்க்குறியோ அப்போதான் நாடி படிக்கணுங்கிற மாதிரிலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. அவர் அதை படிச்சுட்டு இருந்தார். அந்த நாடியை நான் படிக்கிறதுக்கு போனபோது அதில் வந்துச்சு, இந்த மாதிரி நீ இதுக்கு முன்பிறவிகளில் மகேந்திரகிரிங்கிற இடத்துல தவம் செஞ்சவன், உங்கூட தவம் செஞ்ச ரெண்டு பேர் இப்போ திருப்பியும் பூமிக்கு வந்திருக்காங்க, நீ அவங்கள தேடி போய் அவங்களுடைய கைட்லைன்ஸில் மகேந்திரகிரிக்கு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் ஒரு அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அவங்க அங்கே இருக்காங்க கல்யாணத்தில். இன்னொருத்தர் சிந்தலச்சேரிங்கிற இடத்துல லாட சங்கிலி சீங்கோல் பொன்னையா சாமின்னு தேனிக்கு பக்கத்தில் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உன்னை கூட்டின் போக முடியும், ஏன்னா அந்த காட்டை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் ஒரு பிறவியில் உன்னோட தவம் செஞ்சவங்க, அதே மகேந்திரகிரியிலன்னு. அதுக்காக நான் அந்த அம்மாவை தேடி போனேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வயசாகிடுச்சுப்பா, நான் இப்போ அந்த காட்டுக்கெல்லாம் வர்றது கஷ்டம், ஏன்னா அது யானை காடு, அண்ட் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது, மூணு மலை தாண்டி உள்ளெல்லாம் போனது கஷ்டம். அப்போ இந்த சீங்குழல் பொன்னையாசாமியில் அவரை போய் பாருனாங்க. அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, இது ஒரு பெரிய விஷயம், இந்த ஆன்மீகம் ஒன்றில் ஒன்று வரும், அரபிக் கதைங்க மாதிரி தான். அவர் ஒரு விறகு வெட்டி, அந்த சுருளி ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல விறகு வெட்டுறதுக்கு போனபோது அவருக்கே தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு உக்காண்டார் கண்ணை முடிக்கினுட்டு. அண்ட் அந்த குகையில் எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியாது. திடீர்னு ஒரு கிளி ஓடி வந்து அவருடைய ஷோல்டரில் உட்காந்தது. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தார், ஜடா மூடியெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 6 அடியில் ஆஜானுபாகவாக இருப்பார். அண்டு திருப்பதிக்கு மாதம் ஒரு தடவை போவார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு எதிரில் 2வது பிரகாரத்தில் ஒரு கொடிமரம் இருக்கும், அந்த இடத்துல உட்காந்து பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுவார். தன் கையால் யாருக்கும் 300 கூட கொடுக்க மாட்டார், ஏன்னா நான் இறந்த பின்னால் நான் சமாதி ஆகிற போது என் உடம்பு மேலே ஆனந்த பைரவிக்கு ஒரு கோயில் வரணும், அதுக்காக என் தவத்தை நான் விரயம் பண்ண மாட்டேன், சேர்த்து வைக்கிறேங்கிற ஒரு கொள்கையில் இருந்தார். ஸோ அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்னார், எனக்கு உத்தரவானா கூட்டுன்னு போகிறேன் அப்படின்னார். எப்படி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்டு உபதேசம் வாங்கிறதுக்கு 36 தடவை அலைஞ்சாரோ, அந்த மாதிரி நான் மெட்ராஸ்லேருந்து ஒரு வீடியோ கோச்சோ பஸ்ஸோ ஏறி நேராக போய் இறங்குவேன். அந்த ஊரில் ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கும் அந்த காலத்துலலாம், ஐ எம் டாக்கிங் ஆஃப் 1984, சின்னம்மனூர் சிந்தலச்சேரி. அண்டு டீ கடையில் ஒரு இது மாதிரி இருக்கும், மண் களிமண்ணில் செஞ்ச ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும். இந்த உங்களுக்கு தெரியும்ல கிராமத்து டீ கடை எப்படி இருக்குன்ட்டு, வெளியில் ஒரு தின்ன மாதிரி இருக்கும். அங்கே போய் படுத்துன்னு இருப்பேன், ஏதாவது பம்பு செட்டில் குளிப்பேன். அந்த ஊரில் இட்லி டீ தான் கிடைக்கும், குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவேன். அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். வந்துட்டு என்னை நேராக குச்சன்னு ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டு போய் ஒரு காக்கா பொம்மை வாங்கி வைக்க சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், இன்னும் உனக்கு டைம் வரல, அப்புறம் ஆவான். நான் எத்தனை தடவை எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணின்னு அந்தால் பின்னால் அலைஞ்சேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ தடவை மெட்ராஸ்லேருந்து அங்கே போவேன், அதே டீ கடை அதே இட்லி பம்பு செட்டு குச்சன்னு ஒரு காக்கா போவேன். ஒரு தடவை அவர் சொன்னார், நாராயணன் நாகப்பாம்பு மேலே வந்து தடுக்கிறான், நான் எப்படி உன்னை கூட்டின்னு போக முடியும் அப்படின்னாரு. எனக்கு ரேங்கிடுச்சு, இவ்வளோ சின்சியராக தேடுறோம், எனக்கு நாராயணன் ஆச்சு நாகப்பாம்பு ஆச்சுன்னு நேராக திருப்பதிக்கு போனேன். ஒரு மொட்டைப்போட்டேன், அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஹரித்வாருக்கு 1984 பிப்ரவரி கும்பமேளாவுக்கு போயிட்டேன். அங்கே போய் கங்கையில் குளிக்கிற போது தான் எனக்கு கங்கையினுடைய தரிசனம் கிடச்சிதுன்னு சொன்னேன். அந்த ஹரிக்கி பயிரின்னு ஒரு கடிகாரம் மணிக்கு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல என்கிட்ட நான் சட்டெல்லாம் போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன், காலில் செருப்பு போட மாட்டேன்,
ஒரு கோபால் பால் இப்படி பொட்டலமும் ஒரு ஐப்பசாமி கருப்பு பேக் தான் எங்கிட்ட இருக்கும். அண்டு அந்த பேகை அங்கே வச்சுட்டு ஒரு டவல் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக, அதில் முங்குற போது ஒரு பச்சை பாவாடை கட்டிக்கிட்டு அம்பாள் வந்து நின்றுக்கிட்டு, அங்கிள் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயே ஒன்று ஹானி கேளியண்ணா, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்கிட்ட குளிக்க வந்தியா அப்படின்னு சொன்னாந்தம்மா. குளித்தேன் அங்கே. இந்த வடநாட்டு சாமியாருங்க அவங்க இவங்கெல்லாம் கும்பமேளாக்காக நிறையவே கூட்டம் வரும். ஸோ அவங்க கூட டிராக்டரில் ஏறி காட்டுக்குள்ளே போய் அவங்க டென்ட்டு போடுறதுக்கெல்லாம் நானும் மண் வெட்டி கடப்பாறை எடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். என்ன நினச்சா எனக்கே சிரிப்பாங்க, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு கடாயில் கோதுமை அல்வா பண்ணிட்டு கொடுப்பாங்க, அதான் சாப்பிட்டுட்டு அங்கே இருப்பேன். அண்டு ஹரித்வாரில் கும்பமேளாவில் இருந்துட்டு நேராக யார் தெய்வம் வேணாம் நாமளே போயிடலாம் மைந்திருக்கிறீங்கன்ட்டு ஒரு எண்ணம் வந்தது. திருப்பதி மொட்டை, கங்கை ஸ்நானம், கங்கையின் தரிசனம், நேராக திருநெல்வேலிக்கு கிளம்பி போயிட்டேன். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கார் டிரைவர் சடகோபன் பேர் நினைக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அரங்கார் கன்சாம் பிள்ளைன்ட்டு, திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் சங்க தலைவர், இங்கே பிரிவோ பிரைவேட் லிமிடெட்னு லேட்டஸ்ட் பிரிட்ஜ் ரோட்டில் ஒரு ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் கம்பெனியோட பார்ட்னர், பெசன் நகரில் மகாராஜா ஸ்டோருக்கு மூணாவது வீடு அவருது. எனக்கு நண்பர் சண்முக சிகாமணி இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக நண்பர். நாங்கள்லாம் கந்த சஷ்டிக்கெல்லாம் போய் நாங்கள் மூணு பேரும் அங்கே டூரிஸ்ட் பங்களாவில் தங்கிட்டு திருச்செந்தூரில் ஆறு நாள் இருப்போம். ஸோ அவருடைய டிரைவர் வந்து, அண்ணாச்சி காமால வந்து படுத்திருக்காரு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடினாங்க, திருநெல்வேலிக்கு வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்களாம், அதான் நான் ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கிடக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட போனேன். அவர் என்ன சார்ன்னாரு, நான் இந்தமாதிரி மயந்திரகிரிக்கு போகலான்னு வந்திருக்கேன். அவர் சரின்னு ஒரு கிரிமினல் வக்கீல் அண்டு வெங்கடகிருஷ்ணன் பேர், ஐரு தெலுங்கு பிராமணன், இன்னொருத்தர் அழகர் நம்பியார், அவரும் கிரிமினல் வக்கீல். அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, அழகர் நம்பியாருடைய ஊர் அங்கே இருக்குது மயந்திரகிரி அடிவாரத்தில், நம்பி தலைவன் பட்டயம்னு இருக்குது, நீங்கள் இவரை கூட கூட்டின்னு போய் யாராவது துணைக்கு மலை மேலே கூட்டு போகிறவங்க இருந்தாக்கா விட்டுட்டு வாங்க அப்படின்னார். அவங்க இருந்தாலும் எங்கே போகிற மாதிரி மலைலாம் ஏற மாதிரி தெரியலனாங்க, எல்லாம் அவர் போவார் விட்டால் போகிறேன்னு. அவங்க திருநெல்வேலி தாண்டி கணபதி பஸ் சர்வீஸ் எல்லாம் போவாங்க அந்த ஊர். வள்ளியூருக்கு கொஞ்சம் முன்னால் திருக்கணங்குடின்னு பேர், திருக்குறுங்குடி திருக்கணங்குடின்னு வாங்க, அந்த ஊரில் போய் நைட்டில் தேடுறாங்க ஆளுங்களை. அந்த நம்பி தலைவன் பட்டியல் தலைவர் அவங்க சொந்தக்காரர், அவங்க யாருமே விறகு வெட்டுறதுக்கு தான் போவோம், மகேந்திரகிரிக்கெல்லாம் யார் போக போகிறாங்க, அங்கே ஒரு சின்ன இடம் இருக்குது மத்தியாஸ் தோட்டம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே சாமியார் ஊற்றுன்னு எப்பயுமே தண்ணி வர்ற ஒரு ஊற்று இருக்குது. நாகர்கோயில் எம்பியாக இருந்தார் இல்லையா மத்தியாஸ் அவருடைய எஸ்டேட் அது, அதை தாண்டி தான் இதுக்கு போனோம். கடைசியில் அண்ணாமலைன்னு ஒரு விறகு வெட்டி ஒருத்தர், நான் ஒரு நாலு மைல் வரைக்கும் காட்டுக்குள்ளே போயிருக்கேன் வந்து கூட்டினு வந்தாங்க. ஸோ ஒரு காரில் ஏற்றி என்ன அண்ணாமலையா ரெண்டு வக்கீல், அங்கே ஆனைகட்டி தம்புறான் கோயில்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் ஒரு யானை வந்து அந்த கோயிலில் நிற்குமா, அதனால் அதுக்கு ஆனைகட்டி தம்புறான் கோயில்னு பேர். அந்த கோயில்கிட்ட என்னையும் அண்ணாமலையும் படுக்க போட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. மறுநாள் காத்தால நானும் அண்ணாமலையும் எழுந்திரிச்சு மைந்தர்கிரி காட்டை நோக்கி எங்கள் பயணத்தை தொடங்கினோம். கையில் ஒன்றும் இல்லை, சோறு கீறு எதுவுமே கிடையாது. அவர் என்னை கூட்டு போய் ஒரு 36 தீர்த்த கட்டை இருக்காங்க, சங்கு தீர்த்தம், கந்தர்வ தீர்த்தம், அந்த மாதிரிலாம் ஒரு ஒவ்வொன்றத்துலேயும் குளிச்சுக்கிட்டே மேலே போயிட்டு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவொடனே இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் போட்டார் என்னை விட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய இன்ட்யூஷன் தான், ஒரு கருட பறவை எங்கே பறகுதோ அது பின்னாலும் போவேன், ஒரு யானை சாணி போட்டிருக்கோம் அந்த தடத்தை பிடிச்சிக்கிட்டே போவேன். இப்படி நானா மகேந்திரகிரிக்குள்ளே போயிட்டேன். போயிட்டு தன்னந்தனியாக 9 நாள் இருந்தேன் அந்த காட்டில், அந்த அனுபவம் வேறு. ஸோ கீழே இறங்கி வந்தேன், நேராக அந்த பொன்னியாசாமிகிட்ட போனேன். அவர் அப்பயும் பீலாக விடுறாரு, நாராயண வேணான்றான் சாமி, நான் போயிட்டு வந்தேன். இந்த சாமியாருங்க நிறைய பேர் சொகுசாயிடுறானுங்க,
அதுக்கப்புறம் அவங்களால தவெல்லாம் செய்ய முடியறதில்ல. அதுக்கு சோம்பேறித்தனத்தில் இவர் என்ன வேற கெடுத்துன்னு இருந்தார். இத்தனை தடவை பஸ் சார்ஜ் நான் போயிட்டு வந்தோம்னா அவருக்கு மூஞ்சில ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த ஓலையில் மீனாட்சி கணபதி நாடியே நல்ல குருந்தப்ப சாமியில் என்ன வந்ததுன்னா, நீ மகேந்திரகிரியில் ஒரு பெரிய நிலையில் தவக்கூடம் அமைத்து பூஜை பண்ணிட்டு இருந்தவன், உங்களோட பூஜை பண்ண ரிஷிகள் சித்தர்கள்லாம் அங்கே இருக்காங்க, நீ ஒரு தடவை கஷ்டப்பட்டு எப்படியாவது அங்கே போய் பழைய ஞாபகம்லாம் உனக்கு வந்துடும், அந்த அவங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப பெரிய நிலை வரும். போகிறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போகிற, அதனால் காட்டுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய துர்கை சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் பூரண பிரதிஷ்டியாயிருக்கு, அங்கே சாந்தானந்த சுவாமின்னு ஒரு மகான் இருக்கார், அவர் நீ ராமனாக இருந்தபோது விஸ்வாமித்திரா உனக்கு குருவாக இருந்தவர், அதனால் நீ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அந்த துர்கையை கும்பிட்டுட்டு மகேந்திரகிரி போகலாம் அப்படின்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணேன் நான். அண்டு காட்டுக்கெல்லாம் போவேன், எத்தனை தடவை போயிருக்குன்னு தெரியாது, இப்போல்லாம் போகிறதில்ல, ஏன்னா சந்தான சாமியும் சொன்னார் போனது போகிறோம், இன்னும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு. ப்ளஸ் இப்போது தீவிரவாதிங்க எல்லாரும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அதனால் யார் போனாலையும் அவன் நம்பவா இல்லை நம்ப அவன்றதில் டவுட் வருது எல்லாருக்கும். இப்போல்லாம் போகிறது பாரிஸ்காரனும் அலோவ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது காட்டுக்குள்ளே போகிறதில்ல, பழைய மாதிரி இல்லை இப்போ.